உலக தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான இந்த வீடியோவில் நாளை தமிழ் புத்தாண்டு, இந்த பொருட்களை உங்கள் பூஜை அருகில் வைத்தால் வீட்டில் சகல செல்வங்களும் தேடி வரும், வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் அதிகரிக்கும், எந்த பொருளை நம்ம நாளைக்கு முக்கியமாக நம்ம பூஜை அறையில் வைக்கணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தமிழ் மாதங்களில் சித்திரை மாதம், அந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய முதல் நாள் இதுதான் நம்ம தமிழ் வருடப்பிறப்பு, தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்கிறோம். இந்த வருடம் குரோதி வருடம், தமிழ் வருடம் வந்து நமக்கு தொடங்குது. இந்த முதல் நாளில் நம்ம எல்லாருமே வந்து முக்கியமாக செய்யக்கூடிய சில விஷயங்கள் அப்படின்னு இருக்குங்க. அதில் முக்கியமாக கனி காணுதல், சித்திரை கனி காண்பது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வருடம் முழுவதுமே நமக்கு எல்லா விதமான சுபிக்ஷமும் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். ஸோ அப்படி இந்த தமிழ் வருடப்பிறப்பு அன்னைக்கு உங்கள் வீடுகளில் பார்த்திங்க அப்படின்னா, தங்கம், வெள்ளி, பணம், நாணயங்கள், பழங்கள், தானியங்கள் இதெல்லாமே வச்சு, அதுக்கு மேலே ஒரு கண்ணாடியை அது பிரதிபலிக்கிற மாதிரி வச்சு, நைட்டில் அதை ரெடி பண்ணி வச்சுட்டு காலையில் நீங்கள் தூங்கி எழுந்ததுமே அந்த பொருட்களில் முதல்ல கண் விழித்துட்டு அந்த கண்ணாடியில் உங்கள் முகத்தை பார்த்துட்டு கடவுள்கிட்ட இந்த வருடம் இந்த மாதிரி எல்லாமே எனக்கு நிறைஞ்சு இருக்கணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கிறது அப்படின்றது தான் இந்த சித்திரை கனி காண்பது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு யோகத்தை தருவதாக நம்மளுடைய முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் இந்த வருடம் தமிழ் வருடப்பிறப்பு அப்படின்றது சஷ்டி தேதியிலே வந்திருக்கு. ஸோ அது இன்னுமே சிறப்பாக அம்சம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இப்போ நிறைய பேர் வீட்டில் இந்த சித்திரை கனி காண்ற பழக்கம் அப்படின்றது இருக்காது. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அப்படியே வந்து சும்மா சாமி மட்டும் கும்பிடுவாங்க. நீங்கள் அந்த மாதிரி செய்கிறத விட நீங்கள் சித்திரை கனி அந்த கண்ணாடியில் பொருட்கள் வைக்கலை அப்படின்னாலும் பரவாயில்ல, நான் சொல்லக்கூடிய இந்த பொருட்களையாவது நிச்சயமாக உங்கள் பூஜை அறையில் நீங்கள் வைக்கணும். இப்போ முதல் நாளே நீங்கள் வந்து வீடெல்லாம் சுத்தம் பண்ணியிருப்பீங்க, அதே மாதிரி சுவாமி படங்கள் எல்லாமே வச்சுருப்பீங்க. முக்கியமாக இதில் முக்கனிகள் வந்து வைக்கணும். நம்ம சித்திரை கனி காணும்போது உங்களுக்கு அது நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா இந்த முக்கனிகள் வைங்க. ஒருவேளை நீங்கள் வைக்கலை அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த பொருட்களை கண்டிப்பாக உங்கள் பூஜை அறையில் நீங்கள் வந்து வைக்கணும். அது என்ன அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தமிழ் வருட பிறப்பு அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஞாயிற்றுக்கிழமையில் வருது. பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொன்னாலே அது யாருக்கு உகந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய பகவானுக்கு உகந்த நாள். ஸோ அப்போ சூரியனுக்கு உகந்த தானியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோதுமை. ஸோ கொஞ்சமாக கோதுமையை வாங்கி ஒரு சின்ன பவுலில் கொட்டி உங்கள் பூஜை அறையில் வைங்க. அடுத்ததான் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய கல்வுப்பு, அது முதல் அம்சமாக இருக்கக்கூடியது. அதனால் கல்வுப்பை ஒரு சின்ன பவுலில் போட்டு வைங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா தயிர், பன்னீர், நெய் இதில் ஏதாவது ஒன்று வைக்கணும். இது கூட நவதானியங்கள் வைக்கணும். ஸோ இந்த மாதிரி வைக்கலாம். நவதானியங்கள் வைக்க முடியாதவங்க தான் கோதுமை வந்து வச்சுக்கலாம். ஸோ இந்த பொருட்களை மட்டுமாவது நீங்கள் நாளைக்கு உங்கள் பூஜை அறையில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி வருடப்பிறப்பனைக்கு பூஜை அறையில் நீங்கள் வந்து நெய் தீபம் ஏற்றி வைத்து நீங்கள் இந்த பொருட்கள் எல்லாமே வைங்க. இந்த மாதிரி வச்சுட்டு உங்களுடைய வாழ்க்கை வளமாக இருக்கணும், செல்வ செழிப்போடு இருக்கணும் அப்படின்னு மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு, இந்த வருடம் முழுவதுமே எங்கள் குடும்பம் வந்து சுபிக்ஷமாக இருக்கணும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு நீங்கள் வழிபாடுகள் செய்யுங்க. முக்கியமாக நாளைக்கு கோவிலுக்கு சென்று அங்கே தரிசனம் வந்து செய்வது, தெய்வ தரிசனம் செய்வது அப்படின்றது மேலும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் உங்கள் நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க. மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி.